ஸோ மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெச்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5 HP, கிலோ வாட்ஸ் 0.37. சைஸ் வந்து இன்புட் அவுட்புட் சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. ஸோ இந்த இன்புட் அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே 25 25 mm. ஹெச்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 HP, வோல்டேஜ் வந்து 220 வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நேம் பிளேட் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 220 240 கொடுத்துருக்காங்க. ஹெட்ஸ் வந்து 50 ஹெட்ஸு, இந்தியா ஃபுல்லாக 50 ஹெட்ஸ் தான். டியூட்டி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பலர் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது, இம்பலர் வந்து ஒரே ஸ்டேஜ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இன்சுலேஷனு, அடுத்து வந்து எஃப்ன்றது கிளாஸ் வைண்டிங், எஃப் கிளாஸ் வைண்டிங் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 80 வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎம்மு 2880 RPM. மேக்ஸிமம் ஆம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆம்ஸு. ஹெட்ரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 to 18 meter. டிஸ்சார்ஜ் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1950 லிட்டர்லேருந்து 400 லிட்டர் வரைக்கும் தரும். அதாவது 6 மீட்டரில் வேலை செய்யும்போது 1950 லிட்டர் வந்து தரும். இதே 18 மீட்டரில் வேலை செய்யும்போது 40 மீட்டர் வந்து தரும். கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 mW கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனி நேம் வந்து கொடுத்துருக்காங்க, தீப்ஜி பம்ப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், பெங்களூர். இது வந்து பெங்களூரோட பின்கோடு கர்நாடகா. ஸோ இந்த செல்ஃப் ரைமிங் உத்தம் பார்க்குறோம். இது வந்து ஒரு ஹைப்ரிட் வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹைப்ரிட் வைண்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரன்னிங் காயில் வந்து காப்பர் வைண்டிங்காகவும், ஸ்டார்டிங் காயில் வந்து அலுமினியம் வைண்டிங்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பவர் லாஸ் பெருசாக இருக்காது, ஆனால் எனர்ஜி எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த நேம் பிளேட் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.